கடந்த ஜனவரி 13ஆம் தேதி வாரணாசியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்ட உலகின் மிக நீள நதிக்கப்பலான எம்வி கங்கா விலாசின் பயணம் பிப்ரவரி 28ஆம் தேதி திப்ருகரில் நிறைவடைகிறது. 50 நாள் பயணத்தில் இந்தியா வங்கதேசம் இடையேயான நீர் வழியிலான 3200 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து திப்ருகரில் நிறைவடைகிறது. இதையொட்டி கப்பலுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்த மத்திய துறைமுகம், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய உள்நாட்டு நீர்வழித்தட ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னையில் ஆலந்தூர் மற்றும் பெருங்குடி மண்டலங்களில் 120.55 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிகள் ஜெர்மன் நாட்டு வங்கியின் நிதியுதவியுடன் 447 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் 24 மாதங்களில் முடிக்கப்படும் என்பதால் இப்பகுதிகளில் வசிக்கும் 8 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வடக்குப்பட்டு பகுதியில் ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்குகிறது. வடக்குப்பட்டு ஊராட்சியில் சென்னை தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் காளிமுத்து தலைமையில் கடந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரை அகழாய்வு பணிகள் நடைபெற்றது. அப்போது தங்க அணிகலன்கள் உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் கிடைத்தன. இதையடுத்து இப்பகுதியில் 2ம் கட்ட ஆய்வை நடத்த மத்திய தொல்லியல் துறை திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் 2ம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகளை ஏப்ரல் மாதம் தொடங்கி 2 மாதங்கள் நடத்தவுள்ளதாக தொல்லியல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வார விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் அதிகாலையிலேயே குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். வெளிநாடு வெளி மாநிலங்களிலிருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே திரண்டு நின்று முக்கடல் சங்கமிக்கும் பகுதியில் சூரிய உதயத்தை கண்டு வியந்தனர். மேலும் விவேகானந்தர் நினைவு மண்டபம், 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை படகில் சென்று சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மாசி மகம் தொடர்புடைய 6 சிவாலயங்களில் கொடியேற்றத்துடன் மாசி மக திருவிழா தொடங்கியது. ஆண்டுதோறும் கும்பகோணத்தில் மாசி மக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஆதி கும்பேஸ்வரர், காசி விஸ்வநாதர், சோமேஸ்வரர், காளஹஸ்தீஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கௌதமேஸ்வரர் ஆகிய 6 சிவாலயங்களில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நந்தி பகவான் உருவம் வரைந்த கொடி ஏற்றப்பட்டு மாசி மக பெருவிழா தொடங்கியது. பழனி சண்முக நதியில் நடைபெற்ற தூய்மைப் பணியில் சுமார் 3 டன் குப்பைகள் அகற்றப்பட்டன. பழனியில் உள்ள சண்முக நதி மிகவும் சிறப்பு பெற்றது. பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கு வந்து புனித நீராடிவிட்டுத்தான் தண்டாயுதபாணியை தரிசனம் செய்கின்றனர். சிறப்பு பெற்ற சண்முக நதி பகுதியில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் நீராட வரும் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவ மாணவிகள், 100 நாள் திட்ட பணியாளர்கள், தீயணைப்பு படை வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.